அப்படின்னா உங்களோட பிரெக்னன்சியை எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், எப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மிஸ்டு பீரியட்ஸை மட்டுமே வச்சு நம்ம பிரெக்னன்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஏர்லியாக நீங்கள் போய் காட்டினீங்க அப்படின்னா உங்களோட மிஸ் கேரேஜ் வந்து நீங்கள் வந்து தடுக்க, அந்த பிராண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கலாம். ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தூவழ்முனை. ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களோட பிரெக்னன்சியை எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், எப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், எப்போ வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்ற பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து மிஸ்டு பீரியட் தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட டேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மந்த்லி வந்து 24th வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரும், ஆனால் அந்த 24th வரல அப்படின்னா மிஸ்டு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மிஸ்டு பீரியட்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் மிஸ்டு பீரியட்ஸை மட்டுமே வச்சு நம்ம பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பிரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட பீரியட்ஸ் டேட்லேருந்து அடுத்த நாள் நீங்கள் டெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைன் வந்து காட்டும். என்னோட பிரெக்னன்சிலையும் அப்படி தான், நான் வந்து மிஸ்டு பீரியட்ஸ்க்கு அடுத்த நாள் செக் பண்ணப்போ எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து காட்டிடுச்சு. அண்ட் செகண்ட் வந்து உங்களோட பிரெஸ்ட் டெண்டர்னஸ், உங்களோட பிரெஸ்ட்டை வந்து தொட்டு பார்க்குறப்போ வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்வாலனாக இருக்குது, வீங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மயக்கம் வருது, வாமிட் வருது, இதெல்லாமே வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா ஒரு 2-3 days வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை, பீரியட்ஸ் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களோட ப்ரெக்னன்சி கிட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா, அதாவது 2 கோடு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஏர்லியாக நீங்கள் போய் காட்டினீங்க அப்படின்னா உங்களோட மிஸ்கேரேஜ் வந்து நீங்கள் வந்து தடுக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏர்லியாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணு, அதுக்கேற்ற மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெக்னன்சி வந்து நல்லா இருக்கும், ஹெல்தியா இருக்கும். ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இதெல்லாமே, சோ இதெல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு வந்து பாசிட்டிவும் இருந்துச்சுனா நீங்க உடனே போய் டாக்டர் செக் பண்ணிரலாம். சோ இதெல்லாம் இருக்கு, ஆனா நெகட்டிவ் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு கிட்ட வந்து நீங்க வந்து ப்ராப்பரா, இப்போ வந்து ஒரு பிராண்ட்ல வந்து நீங்க கிட்ட வாங்கி செக் பண்றீங்க, அந்த கிட்ல வந்து நெகட்டிவ் வருதுனா நீங்க வேற பிராண்ட் கிட் வாங்கி நீங்க வந்து செக் பண்ணலாம். சோ மேபி அந்த பிராண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கலாம். சோ நீங்க வந்து ப்ராப்பரா வந்து இன்னொரு கிட் வாங்கி வேற பிராண்ட்ல வாங்கி நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை இது ரெண்டுலயுமே நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களோட ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து பாசிட்டிவ் காட்டலை, நெகட்டிவ் தான் காட்டுது அப்படின்னா அடுத்த ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், அப்போயுமே எனக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா அகெயின் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட் அல்லது யூரின் டெஸ்ட் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் கன்ஃபார்ம் ஆயிட்டோமா இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிலையும் சரி செகண்ட் ப்ரெக்னென்சிலையும் சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட மிஸ்டு பீரியட்ஸ்க்கு அடுத்த நாள் அல்லது 2வது நாள் நான் வந்து செக் பண்ணேன். செக் பண்ணப்பவே வந்து எனக்கு பாசிட்டிவ் காட்டுச்சு, ஆனால் எல்லாரும் சொன்னாங்க வெயிட் பண்ண ஹாஸ்பிட்டல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணேன். அவங்க வந்து வெஜினல் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏர்லியாக போகிறப்போ ப்ரெக்னென்சி வந்து வெஜினல் ஸ்கேனில் தான் தெரியும், நார்மல் ஸ்கேனில் வந்து தெரியாது. ஸோ அதனால் அவங்க வந்து வெஜினல் ஸ்கேனில் எடுத்துட்டு எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்போலேருந்தே வந்து அவங்க வந்து பேபி வந்து சேஃபாக இருக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதனால் எனக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எவ்ரி ப்ரெக்னென்சி இஸ் யூனிக். ஸோ உங்களோட ப்ரெக்னென்சியில் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கலாம் ஆனால் டெஸ்ட் எல்லாம் வந்து நெகட்டிவ் வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய வேரியேஷன் வந்து ஒருத்தருக்குமே வந்து டிஃபர் ஆகும், அல்லது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் சரி செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் சரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு தூவல் முனை அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.